என் பேர் சரண். நான் 3 மந்த்ஸ் அந்த ஊரில் தான் இருக்கேன். என்னோடய சர்டிஃபிகேட் தொடர்ந்துருச்சு. ஸோ அதை அப்ளை பண்ண என்ன புரிச்சுன்னு கேட்க இங்கே வந்தேன். இங்கேயே தான் காலேஜ் முடித்தேன். அண்ட் 3 மந்த்ஸாக எழுத்து அடிக்கிறாங்க. தா செம்ம காண்டு. நம்ம எழுந்திரிச்சிட்டியா? என்னமச்சா, பாத்ரூம் ஒழுங்காகவே தண்ணி வர மாட்டேங்குது, என்னன்னு பாரியா. முரளி, எனக்கு ஒரு 3 மந்த்ஸ் ஆகுது. இந்த ரூம் அதுக்கப்புறம் நான் தான் தங்கியிருக்கோம். ரொம்ப நல்லா. டேய், கேட்குறியா இல்லையா? என்னடா கிளம்புமா? நாங்கள் இங்கே கிடைக்கிற வேலையை பார்ப்போம். டேட்டா என்ட்ரி, சூப்பர் மார்க்கெட், இப்போ ஒரு ஃபுட் டெலிவரி கம்பெனிக்கு வேலை பார்க்குறோம். நீ இன்னும் கிளம்பலையா? நீ இல்லை மச்சான், தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நீ கிளம்பு, நான் லீவ் சொல்லிக்கிறேன். தலைவலிக்குதா? மாத்திரை தான் வாங்கிட்டு விட்டான். அன்பு தொலையை காமிக்காம நீ கிளம்பு ஃபர்ஸ்ட். போடாடே, ஒரு அன்பா கேட்டேன் பாரு. ஆ வந்துட்டானே, கிட்ட வந்துட்டேன். ஆமாம், நான் நடந்தா வந்துட்டு இருக்கேன். நான் வந்து 5 நிமிஷம் வந்து. சரிம்மா, பார்த்துக்கோங்க, நான் பேசுகிறேன். டேய், என்ன போன வேகத்தில் திரும்ப வந்துட்ட? டேய், என்னாச்சு? இல்லைடா, இப்போ நேரத்தில் வந்தேன், மறந்துட்டேன்டா. என்னடா ஆச்சு? சரி உள்ளவா. நீ என்ன ஒரு மாதிரி இருக்க? அது ஒன்றும் இல்லை மச்சான், ஊரில் அம்மாட்ட ஃபோன் பேசினேன். அப்பா கூட சரியில்லைன்னு சொன்னான். ஆப்ரேஷன் பண்ணணுமா? ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அதிக காசு செலவாகும் போல. அம்மா ஒத்தாளனால சமாளிக்க முடியாதுல்ல. பாவம், ஏன்டி கேது அவ்வளோ சங்கடப்படுறேன். நம்ம படுற கஷ்டம் தான் உனக்கே தெரியும்ல. வர கடுப்புக்கு பேங்கல் கொள்ளடிகள் அடிச்சு நறுக்கணும்னு தோணுதுரா. சென்னை எப்படி பேசுற? எந்த சர்டிபிகேட் பஞ்சாயத்து முடிச்சு அப்லோட் போக காசு வேணும். அதுக்காக உங்க வர சிச்சுவேஷன் ரீசனா வச்சுட்டு போய் கொள்ளடிக்க முடியுமா? இப்பெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எல்லாரும் கொள்ளடிச்சுட்டு இருப்பான்டா. எல்லாம் பாத்துக்கலாம்டா, காசு தானே. சிவா, நம்ம ஸ்பாட்டுக்கு போகலாம். நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போறண்டா. நைட் ஷிஃப்டா? ஏண்டா, 6 மணிக்கு மாதிரி ரெஸ்ட்டும் போய் பயப்படுவ, நைட் ஷிஃப்ட் போறேங்கிற. என்ன பண்ண சுச்சுவேஷன் எப்படி? சரி சரி, பார்த்து போய்டு. Thank you.
யாரோட பர்ஸ் அது? வர கடுப்புக்கு பேங்கிள் கொள்ளடி கொள்ளடி செயின் இருக்கணும்னு தோணுதுரா. ஒருவேளை முரளி திரி இருப்பானோ? இதை நான் எப்படி அவன்கிட்ட கேட்கறது? டேய் மச்சான், ஹவுஸ் ஓனரை பார்த்து ஃபர்ஸ்ட் நான் பேசணும்டா. எவ்வளோ நைட்டு ஃபுல்லாக குளிச்சு தண்ணியை வேஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்க்கணும்யா? மச்சான் மச்சான், இன்னைக்கு நைட் டியூட்டிக்கு போயிட்டு வந்துடுறா. மச்சான், ஹவுஸ் ஓனரை பார்த்து பேசுறா பேசுறான்னு டெய்லி உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கு, நீ கேட்கவே மாட்டேன்ற. மச்சான், ஏன்டா இப்படி பண்ண? நானடா பண்ணேன்? கனவு இல்லைனா ரெடி பண்ணலன்னு சொன்னேன். அதுக்கிட்ட அப்படி தெரியுது திருடுனா? என்னடா சொல்ற? செயின் எங்கடா போயிருக்க? செயின் அறுத்தனா? என்ன சொல்ற? என்னடா இது? டேய் என்னடா இது, எங்கிருந்து எடுத்த? அது நான் உன்கிட்ட கேக்குறேன்டா. டேய் மச்சான், சத்தியம் எனக்கு எதுவும் தெரியாதரா? அப்பா ஆபரேஷன் காசு பத்தினு சொல்லிட்டு இருந்தோம். நேத்து என்னன்னா பர்ஸ் கிடக்கு, இன்னைக்கு என்ன செயின் கிடக்கு. காசு பத்தலன்னா ரெடி பண்ணலாம் தானே சொன்னேன். எனக்கு என்னவே சொல்லிட்டு இருக்க? திருட்டு பயலே.
அதாவது போஸ்டோட கேரக்டர்ல ஒரு சில சேஞ்சஸ் ஆகும், இல்ல மொத்தமா கம்ப்ளீட்டா வேற ஒரு சேஞ்சஸ்லயும் உருவாக்கக்கூடிய கேரக்டர் தான் ஆல்டர் ஈகோ. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்களோட பாடியை வேற ஒரு டேக் ஓவர் பண்ற மாதிரியா சில சமயம் உங்களுக்கே தெரியாம கூட நடக்கலாம். எப்படின்னா, ஒரு டார்க் ரூம்ல உங்க கூட அடப்பட்டு கிடக்கிற மாதிரி அந்த எமோஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். பொதுவாகவே ஆல்டர் ஈகோஸ் எப்படி வேணா ட்ரிகர் ஆகும், முக்கியமா ஹார்ட் எமோஷன்ஸ்ல அது கண்டிப்பா ட்ரிகர் ஆகும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சிலர் ஹாப்பியா இருந்தாலும் ரொம்ப டிப்ரெஷனா இருந்தாலும் அந்த ஆல்டர் ஈகோ உங்களை டேக் ஓவர் பண்ணி இது பியூரபுளான்னு கேட்டீங்கன்னா பாசிபிள் தான். ஆன்டி டிப்ரெஷன் டார்மிஸ் அப்புறம் சில சைக்கோ தெரபிஸ் பண்ணுவாங்க. வாங்க அருண், எப்படி இருக்கீங்க? 6 மந்த்ஸாக ட்ரீட்மெண்ட் வந்தீங்க, லாஸ்ட் 4 மந்த்ஸாக எங்கே போயிருந்தீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர், கடைசி 4 மந்த்ஸாக என்னென்னமோ நடந்துச்சு. நீங்கள் கண்டினியூஸாக தெரப்பிஸ் வராதப்பையும் என் கால்ஸ் அவாய்ட் பண்ணப்பையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் சுச்சுவேஷன்ஸை காரணம் காட்டி டேப்லெட்ஸ் போடுறது ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லை, அதனால் உங்களோட இன்னொரு ஆல்டர் ஈகோவான சரண் உங்களை டேக் ஓவர் பண்ணிட்டாரு. பட் டாக்டர், நைட் டைம்னு எனக்கே தெரியாமல் நிறைய திருட்டுலாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்னொரு ஆல்டர் ஈகோவா? உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மைண்ட் ஆல்டர் ஈகோஸை கிரியேட் பண்ணிக்குது. உங்கள் ஆல்டர் ஈகோஸ் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி சிக்னல்ஸ் அப்படி எதுவும் உங்களுக்கு வருதா? அப்படிலாம் இல்லை டாக்டர், என்னால் எதையுமே ஞாபகம் வச்சுக்கணும். அப்பப்போ ட்ரீம்ஸ்லாம் ஃப்ளாஷ் மாதிரி வந்து என்னென்னு நினச்சினே எனக்கு எதுவும் ஒரு மாதம் திருநெல்லாம் போலீஸ்கிட்ட அட்வோர்ட் பண்ணி என் சுச்சுவேஷனை புரிய முடியும் முடியல டாக்டர். தீஃபன் ஒரு ஆல்டர் ஈகோ, சரண்னு சொல்லி இன்னொரு ஆல்டர் ஈகோ, உங்களுக்குள்ள எத்தனை ஆல்டர் ஈகோ இருக்குன்னு எனக்கு இன்னும் சரியாக தெரில. எது எப்போ ஃப்ரெண்டிங் வரும்னு கேட்டால் அதுவும் எனக்கு சொல்ல தெரில. நம்ம சைக்கோ தெரபிஸ்ட்டை ஃபஸ்ட் வந்து ஆரம்பிக்கணும். உங்களோட ஆல்டர் ஈகோ கூட கன்வர்ஸ் பண்ணுறது உங்கள் ட்ரீம் மூலமாக தான். ஸோ சொல்லுங்கள், லாஸ்ட் டைம் என்ன டீம் பண்ணி